till I can't no more. I'm gonna take my horse to the old town road. I'm gonna ride till I can't no more. Hey guys, welcome to Fatman Crypto. So in this video la edha pathi paakaporna Orderly Network appdin solittu oru decentralized trading ode oru network da okayla. So adoda testnet eppadi pandradhu abingiradhu paakaporum. So vaanga, so first neenga avanga Twitter page follow pannite keela vandu oru link irukum Orderly Network. Na ella link ume description la kudutharen, adhella click panikonga okayla. So adukulla poninga appadina ungalku vandu Orderly Network ude website open agum. So indha edathila poi neenga enna pannudna trade on Woodex abingiradha press panninga appadina உங்களுக்கு வந்து Woodex உடைய ஒரு இது ஓபன் ஆகும். இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படினா கனெக்ட் நியர் வாலெட்னு கேக்கும். கம்ப்யூட்டர்ல பண்ணிக்கோங்க, மொபைல்ல பண்ணாதீங்க, முடிஞ்சா கம்ப்யூட்டர்ல பண்ணுங்க. கனெக்ட் நியர் வாலெட் கொடுத்தீங்கனா உங்களுக்கு வந்து ஒரு வாலெட் கிரியேட் பண்ண கேக்கும். நான் ஆல்ரெடி வாலெட்ட கிரியேட் பண்ணி வச்சிட்டேன். ட்ரேடர் பைக்கர் 69.testnet. நீங்க அந்த மாதிரி இதுல உள்ள வாலெட்ட கிரியேட் பண்ணிக்கோங்க. வாலெட் கிரியேஷன் பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருப்பேன். பேசிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒரு மெட்டாமாஸ்க் டியூட்டோரியல்ல போட்டு இந்த சீட் பேஸ்டா நீங்க காப்பி பண்ணி வச்சிட்டீங்க அப்படினா உங்களுக்கு வந்து வால்ட் கிரியேட் ஆகும். நான் இப்போ வால்ட் கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். அதனால இப்போ நான் வால்ட்டை கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கேட்பீங்க இந்த டெஸ்ட் நெட் பண்ணுற ஒருத்தானு. கீழே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $20 மில்லியன் கிட்ட ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபண்டே பெருசாக ரைஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ப்ராஜெக்ட்டும் நல்ல ஒர்த்தியான ஒரு ப்ராஜெக்ட் தான். இந்த டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் தான் இது ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டெஸ்ட் நெட்டை வந்து நீங்கள் வாலெட்லாம் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் வாலெட் கனெக்ட் ஆகும். கெட் 1000 டெஸ்ட் USDCன்னு இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 1000 USDC டெஸ்ட் டோக்கனை நீங்கள் வாங்கணும். வாங்கிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்ரூவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1000 டெஸ்ட்நெட் டோக்கன்ஸ் வந்து சேர்ந்துடும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ரூவ் கொடுத்து இந்த டிரான்சாக்ஷன்லாம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சேர்ந்துடும் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வாலெட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கும் உங்கள் வாலெட்டில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன பண்ணணும்னா டெபாசிட் கொடுத்துட்டு மேக்ஸ் எடுத்துக்கோங்க. அதாவது மேலே இந்த இடத்துல போயிட்டு வாலெட் கொடுத்து டெபாசிட் கொடுத்தீங்க அப்படின்னா டெபாசிட் ஆகிரும். இதுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் வெரிஃபை, இதெல்லாம் டெஸ்ட் வேலை. ஸோ எல்லாம் உங்களுக்கு டெஸ்ட்நெட் டோக்கன்ஸ் தான் போகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்ரூவ் கொடுத்த உடனே அப்ரூவ் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அவசரப்பட்டு கேன்சல் பண்ணாதீங்க. அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபண்டு வந்து உள்ளே வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் Woodex செலுத்திட்டு உள்ளே போயிட்டு ட்ரேட் பண்ணுறதுனா ட்ரேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நியர் டோக்கன் இருக்குது. நான் வந்து ஒரு 50% நியர் டோக்கன் இப்போ வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் ஆர்டரில் வாங்குறீங்களா லிமிட் ஆர்டரில் வாங்குறீங்க? லிமிட் ஆர்டரில் சும்மா வாங்கி பாருங்கள் ஓகேங்களா. ஏதாச்சும் ஒரு ப்ரைஸ் போட்டு பைன்னு கொடுத்தீங்க அப்படின்னா பை ஆர்டர் நான் போட்டு வச்சுட்டேன். அடுத்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் மார்க்கெட் ஆர்டர் கொடுக்குறேன். மார்க்கெட் ஆர்டர் போட்டு இப்போ என்ன பண்ணுறேன் கொஞ்சோண்டு பை கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி நீ ஆர்டர் நீ இந்த லிமிட் ஆர்டரு மார்க்கெட் ஆர்டரு எல்லாம் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நார்மலாக நீங்கள் ட்ரேடிங்கில் என்னென்ன பண்ணுவீங்களோ எல்லாம் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு மறுபடியும் செல் பண்ணுங்கள். இப்போது 100 மேக்ஸ் கொடுத்துட்டு மார்க்கெட் ஆர்டரில் செல் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த பை அண்ட் செல்ஸு சும்மா பண்ணி வைங்க ஓகேங்களா. இது டெஸ்ட்நெட்டில் தான் இருக்குது ஓகேவா. ஸோ இது பண்ணி வச்சுக்கோங்க. வேறு பேரில் பண்ணுங்கள். USDCலேயே பண்ணாமல் RORAன்னு இருக்குது. ஏதோ இந்த பேரில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இதோ இப்போ நான் அதுக்கு கொஞ்சம் RORA வாங்குகிறேன். அப்புறம் BTC பேரில் கொஞ்சம் ட்ரேட் பண்ணலாம். இது BTC. அப்புறம் வேறு என்ன இருக்குது, இது ஊ காயின் அது நீங்கள் பை பண்ணலாம். அப்புறம் ETH பேரு. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துலையும் சும்மா பை அண்ட் செல் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஏதாச்சும் குறைகள் இருந்துச்சு அந்த டெஸ்ட்நெட்டில் தெரியும் ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது ஸ்டெப் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து லிமிட் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, பை பண்ணியிருக்கேன், இந்த இது இருக்குல்ல இந்த பேஜ் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு டிஸ்கார்டில் அவங்க Orderly நெட்வொர்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய டெஸ்ட்நெட் சப்போர்ட்னு இருக்கா அந்த டெஸ்ட்நெட் சப்போர்ட்டில் போயிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் குறைகள் இருந்தால் ஓகேங்களா இந்த மாதிரி போட்டு லைக் நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி எனக்கு டெபாசிட்டில் ப்ராப்ளம் இருந்துச்சு, வித்ராவில் ப்ராப்ளம் இருக்குது, இந்த இடத்துல வந்து லேக் ஆகுது இதாகுதுன்னு சொல்லிட்டு உங்களோட டெஸ்ட்நெட் அட்ரஸ் போட்டு குறைகளை மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா டெஸ்ட்நெட் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா நாங்கள் ஒரு ப்ராடக்ட்டை விட போகிறோம், முன்னாடி டெஸ்ட்டுக்கு விட்டு அதில் குறை இருந்துச்சுன்னா சரி பண்ணிக்கிறதுக்காக தான் டெஸ்ட் விடுறோங்கிறது அதோட நோக்கம். ஸோ நீங்கள் சும்மா கடமைக்கேன்னு போயிட்டு சும்மா கனெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணாலும் உங்களுக்கு டெஸ்ட் கிடைக்காது. அது வந்து ஒரு காலத்தில் அப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ யாரும் அந்த மாதிரி கொடுக்கறது இல்லை. முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் செக் பண்ணுங்கள். பக் ஏதாச்சும் இருக்கா, அதாவது இந்த மாதிரி பிரச்சனை இது இந்த வித்ரா கொடுத்தா ஒழுங்காக ஒர்க் ஆகலை, அந்த மாதிரி நீங்கள் அட்மினை டேக் பண்ணி நீங்கள் இந்த டெஸ்ட்நெட்டில் வந்து அந்த ஃபோட்டோ அப்புறம் உங்களோட அந்த வால்ட் அட்ரஸ் போட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்டன்ட் டோக்கன்ஸ் கிடைக்கிற அந்த அது ஏர்ட்ராப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இதுதான் ஆர்டர்லி நெட்வொர்க்கோடைய டெஸ்ட் நெட்டு. வீடியோ புரியல டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, ஓகேங்களா? எப்படி வாலெட் க்ரியேட் பண்ண அது இதுன்னு நான் எல்லாம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரேட் ஆன் டெக்ஸ்குள்ளே போயிட்டு வாலெட் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு கெட் 1000 USDC டோக்கன் நீங்கள் வாங்கிக்கணும். வாங்கினதுக்கப்புறம் உங்கள் வாலெட்டுக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல வந்து டெபாசிட் கொடுத்துட்டு மேக்ஸ் எவ்வளோ இருக்கோ அது டெபாசிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரேடிங்குள்ளே வந்துடும், ஓகேங்களா? அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் கொடுத்துருக்க எல்லா பேர்ஸ்லையும் ஒரு பை அண்ட் செல் பண்ணிடுங்க. ETH, WBTC, நியரு, ஆரோரா எல்லா பேர்லையும் ஒரு பை செல் பண்ணிடுங்க மினிமம், ஓகேங்களா? லிமிட் ஆர்டர் மார்க்கெட் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஏதாச்சும் எரர் இருக்கான்னு தெரியும். அந்த எரரை கொண்டு வந்து டிஸ்கார்டில் போட்டு அட்மின் டேக் பண்ணி எனக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு, அப்படி பிரச்சனைனா எல்லாம் எனக்கு பக்ஸ் எதுவும் இல்லை, எனக்கு எல்லாம் ஸ்மூத்தாக இருந்துச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். சும்மா விட்டுறாதீங்க. முடிஞ்சாலும் டிஸ்கார்டில் முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் அடிக்கடி. இது நான் தான் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு டிஸ்கார்டில் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். டெஸ்ட்நெட் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கார்டில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்விட்டரை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. For you, come along and see it's true, but the